எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பண்ண போகிற சமையல் மெக்சிகன் ரைஸ். ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு அதில் போட்டு வறுக்கணும். 1-2 நிமிஷம் நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் அதில் 1 கப் பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போடணும். 1/2 கப் கேரட், வட்ட வட்டமாக நறுக்கின கேரட் 1/2 கப் போடணும். குடமிளகாய் 2 கலர் பச்சை மஞ்சள் எடுத்திருக்கேன், அது 1 கப் போடணும். பச்சை பட்டாணி 1/2 கப்பு. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்வீட் கார்ன் இருந்தால் போட்டுக்கலாம். 1 கப் பொடியாக நறுக்கிற தக்காளி போடணும். இதில் 3 பல் பூண்டை பொடியாக நறுக்கி போடணும். எல்லாம் போட்டு கிளறிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் போடணும். போட்டுட்டு ருசிக்கு தக்க உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும். பக்கத்திலேயே 2/2 கப் தண்ணியை கொதிக்க வைக்கணும். பக்கத்திலே 2/2 கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இந்த கலர்ன அரிசியில் எடுத்து ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுட்டு தீயை மிதமாக வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடணும். இதை 10 நிமிஷம் வேக விடணும். அப்பப்போ இடையில மூடி தரத்து கிளறி விடணும். சாதம் ரெடி ஆயிடுச்சு.